வடபு கடவுளூர் டிவி நேருக்கு லட்சுமி வணக்கங்கள் இவன் நம்ம பார்க்க போகிறது வார ராசி பண்ணிணேன் இருபத்தாறாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரலாம் எப்படி இருக்க போது எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சிம்மராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசி அதிபதி அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் இருக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் கூட இருக்கிற வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் எல்லாமே சிறப்பு தான் ஐந்து ஐந்தாம் மதி பண்ணும்போது என்னென்னா குழந்தைகளோட விஷயங்கள்லாம் குதூலமாகவும் சந்தோஷமாக இருக்கும் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஐந்து எட்டாம் அதிபதியாக குரு இருந்து அவர் எட்டுலேயே இருக்கும்போது கொஞ்சம் வந்து குழந்தைகளோட சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு வரதும் தவிர்க்க முடியாது மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது யாருன்னா குரு திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஓகேங்களா மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை மற்றவர்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்கும் தான் மெயினை பார்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி ஸோ இரண்டு பதினொன்றாம் அதிபதி குரு வந்து புதன் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கனால வந்து நண்பர்களோட குதூகலமாக சந்தோஷமாக உல்லாச சுற்றுலா அதெல்லாம் போகிறதுக்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக குதூலமாகவும் இருப்பீங்க ஸோ அதெல்லாமே ஃபைன் தான் வர வேண்டிய காசு அதெல்லாமே நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே சிறப்பு கலைஞர்களுக்கு வந்து ஒரு பொற்காலம் பெரிய ஒரு வருமானங்கள் வருவதற்கான அமைப்பு ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ என்னென்னா ஒரு மூணு கிரகம்லாம் இருக்கும்போது சம்டைம் வந்து சின்ன சின்ன தடைகளை பயன்படுத்தும்போது மற்றபடித்த வருமானத்துக்கெல்லாம் எந்த தடையும் மிக்காது ஓகேங்களா சின்ன சின்ன விஷயம் கொஞ்சம் டிலே வரும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டாலஜி மூன்று மற்றும் உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியாக சுக்கரன் வர ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சில் இருக்கிறது வந்து நல்ல விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கும் பட் தொழில் ரீதியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ஏதாச்சும் வந்து புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்களில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகமான ஆசைப்பட்டு ஏதாச்சும் போய் ஒரு சைனை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஐயோ ஐயோன்னு சொல்லி ஒரு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பத்தில் வக்கரமாக இருக்கிறதுனால வந்து தாயார் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை ஒன்பதாம் அதிப்பத்தில் இருந்தாலே தொழில் தொழில் சார்ந்த விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அது பார்த்துக்கணும் ஏன்னா என்னைக்குமே ஐந்தில் வந்து மூன்று கிரகங்கள் வந்து குழந்தைகள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் சமயத்தில் வந்து நம்மளை போட்டு குழப்பி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஆறு ஸோ அறாமதிபதியான சனி ஆறில் வந்து சனி வந்து நல்ல விஷயங்கள் வே வேலையில் வந்து உங்களுக்கு தனி அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு நல்ல லெவலில் முன்னேறுவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருக்குது ஏழாம் மதிபதி ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக ஓப்பீன் நிறையா வரும் கணவன் மனைவிக்கு அது வந்து யாரை ரொம்ப பாதிக்கும்னா சிம்ம லக்னமாக வந்து சனி திசை புத்தி அந்த நடக்கும் கணவன் மனைவி சின்ன சின்ன ஒரு கிளாஷஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் கண்டிப்பாக வருங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டால் போதும் எட்டில் குரு ஆட்சியாக இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த பெரும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து குரு உடைய பார்வையோடு இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் வந்து ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பது ஸோ ஒன்பதில் வந்து ராகு வந்து வெளிநாட்டு தொடர்பில் தான் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்களாம் வந்து பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் அப்பா கொஞ்சம் ரகா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இது வந்து யாருக்கும் ரொம்ப வேஜியாக நடக்கணும் சிம்ம லக்னமாக வந்து ராகு திசை புத்தி அந்த கொஞ்சம் அந்த மாதிரி இருப்பாங்க தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல வருமானம் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா செவ்வாய் எங்கள் வைக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் அந்த ஃபீல் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை நல்ல குதகலமாகவும் சந்தோஷமாக இருப்பீங்க அதில் வித மாற்றமும் இல்லை கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் அப்படி இப்படி வந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சுருவீங்கன்னு சொல்லிட்டு என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு காலையில் எல்லோரும் எந்திரிக்கு முன்னாடி வந்து அமைதியாக பிரார்த்தனை பண்ணுங்கள் மனதார பிரார்த்தனை பண்ண இரவு நம்ம உள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ண சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு காத்துணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்